இது 11 தோணுப்பா சால்வ் x plus a into dy by dx minus 2y is equal to x plus a the whole power 4 ஓகே கிவன்ஸ் மட்டும் எழுதிக்கலாமா ஆமா dy by dx முன்னாடி x plus a இருக்கு அப்ப x plus a ல டிவைட் பண்ணீங்கன்னா dy by dx minus 2 to the x plus a into y is equal to ஒரு பவர் கம்மி ஆயிரும் இப்போ x plus a the whole cube ஆமா dy by dx இங்க y இருக்கு ஸோ கன்ஃபார்ம் இது திஸ் இஸ் லீனியர் இன் y அப்போ இதில் பிங்கிறது ஒய்யை விட்டுருங்க மைனஸ் டூ டோட எக்ஸ் ப்ளஸ் ஏ தான் பி க்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் கியூப்பு இன்டகிரேட்டிவ் ஃபேக்டர் போட்டிங்கன்னா இ பவர் இன்டர்லா மைனஸ் டூ டோட எக்ஸ் ப்ளஸ் ஏ டிஎக்ஸ் மைனஸ் டூ எடுத்துக்கா ஒன் டோட எக்ஸ் ப்ளஸ் ஏ ஒன் டோட எக்ஸ் ப்ளஸ் ஏக்கு லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் டூ பவரில் கொண்டு போனீங்கன்னா ஒன் டோட எக்ஸ் ப்ளஸ் ஏதோ ஹோல் ஸ்கொயர் ஆயிரும் இ லாக் கேன்சர் அப்போ ஒன் டோட எக்ஸ் ப்ளஸ் ஏதோ ஹோல் ஸ்கொயர் தான் என்னது ஐஎஃப் ஓகேவா அதுக்கு சொல்யூஷன் வந்து ஒய் இன்ட் ஐஎஃப் ஒய் இன்ட் ஐஎஃப் ஈக்குவல் டு இன்டர்லா க்யூ இன்ட் ஐஎஃப் டிஎக்ஸ் ப்ளஸ் சி ஒய் இன்ட் ஐஎஃப் வந்து ஒன்றோட எக்ஸ் ப்ளஸ் ஏதோ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு இன்டர்லாக் க்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏதோ ஹோல் க்யூப் ஒன்றோட எக்ஸ் ப்ளஸ் ஏதோ ஹோல் ஸ்கொயர் வந்து ஐஎஃப் ஸோ இது கேன்சல் பண்ணி எக்ஸ் ப்ளஸ் ஏ மட்டும் இருக்கும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏக்கு இன்டகிரேஷன் வந்து ஆமாம் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏதோ ஹோல் ஸ்கொயர் போய் டூ வந்துடும் ப்ளஸ் எனது சி டூ எக்ஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏதோ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ சி போய் டூனு வந்துடும் ஓகேவா சரி இந்த கிராஸ் மட்டும் பண்ணால் டூ இன் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏதோ ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏதோ ஹோல் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ சி இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஏதோ ஹோல் ஸ்கொயர் ஓகேவா அடுத்தபடியாக டுவெல்த் ஒன் டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் டூ ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூ மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டூ ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூ இன்டு என்னது ஒய் கிவன் சம்பளம் எழுதிக்கோங்க ஓகேவா இந்த மைனஸ் அந்த வந்து ப்ளஸ் ஆயிரும் அப்புறம் டிவை பை டிஎக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டூ ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இன்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் டூ ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப்பு ஓகே ஆமாம் டிவை பை டிஎக்ஸ் இருக்குது இங்கே ஒய் மட்டும் இருக்குது ஸோ திஸ் இஸ் லீனியர் இன் ஒய் ஃபங்க்ஷன் இன் எக்ஸில் இருக்குது அப்போ பி வந்து ஒய்யை விட்டுருங்க த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் போய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப்பு க்யூ வந்து சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா போய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப்பு நீங்கள் இன்டகிரேட்டிவ் பேட்டர் ஐஎஃப் போட்டிங்கன்னா ஈப்பு ரெண்டரா பிடிஎக்ஸ் பி வந்து த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் போய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப்பு ஒன்றுக்கு டிஃபரன்சேஷன் ஜீரோ எக்ஸ் க்யூப்புக்கு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ கீழோட ஃபங்க்ஷனுக்கு மேலோட ஃபங்க்ஷன் என்ன இருக்குது டெரிவேட்டிவ் இருக்குது கீழோட ஃபங்க்ஷன் லாக்ஸ் தெரியலாம் அப்போ இப்போ லாக் ஆஃப் ஆயிரும் இ லாக்கு கேன்சல் அப்போ ஐஎஃப் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ஓகேவா அப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் சொல்யூஷன் பண்ணுமா சொல்யூஷன் ஃபார்முலா என்ன ஒய் இன்ட் ஐஎஃப் ஈக்குவல் டு ஒய் இன்ட் ஐஎஃப் ஈக்குவல் டு இன்டர்லாக் க்யூ இன்ட் ஐஎஃப் டிஎக்ஸ் ப்ளஸ் சி ஆமாம் ஒய் இன்ட் ஐஎஃப் வந்து ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ஏஸ் ஈக்குவல் டு க்யூ வந்து சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டோட பை டோட பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ஐஎஃப் வந்து ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இன்ட் டிஎக்ஸ் ப்ளஸ் சி ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் கேன்சல் அப்போ சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது அப்போ சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்க்கு ஈக்குவலான ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்மில் எழுதி தான் நீங்கள் நினச்சணும் இன்டகிரேட் பண்ணணும் சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்க்கு ஈக்குவலான ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்மில் வந்து ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் டோட பை டூ இன்ட் டிஎக்ஸ் ஒன் பை டூ எடுத்துருங்க ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் டிஎக்ஸ் ஒன்றுக்கு இன்டகிரேஷன் எக்ஸ் காஸ் டூ எக்ஸுக்கு இன்டகிரேஷன் வந்து சைன் டூ எக்ஸ் டோட பை டூ ப்ளஸ் சி ஒன் பை டூ வந்து உள்ள பண்ணோம்னா எக்ஸ் பை டூ மைனஸ் சைன் டூ எக்ஸ் டோட பை ஃபோர் ப்ளஸ் சி ஒன் ஒய் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டோட பை டூ மைனஸ் சைன் டூ எக்ஸ் டோட பை ஃபோர் ப்ளஸ் சி ஓகேவா தேர்ட்டீன்த் ஒன்று ஆமாம் எக்ஸ் இன்ட் டிவை பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட் லாக் எக்ஸ் கிவன் சம்பளம் எழுதிக்கோங்க டிவை பை டிஎக்ஸ் எக்ஸ் இருக்கணும் எக்ஸ்ல டிவைட் பண்ணிங்க அப்போ டிவை பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கன்சைடர் லாக் எக்ஸ் திஸ் இஸ் லீனியர் இன் ஒய் தான் அப்போ பி வந்து ஒன் பை எக்ஸ் இன்ட்டு ஒய் போட்டுனா ஒய் பக்கத்தில் ஒன் பை எக்ஸ் இருக்குது பி இஸ் ஈக்குவல் ஒன் பை எக்ஸ் கியூ வந்து லாக் எக்ஸ் ஐஎஃப் வந்து இ பவர் ரெண்டாவது ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸ் ஒன் பை எக்ஸ் லாக் எக்ஸ் அப்போ இ பவர் லாக் எக்ஸ்னு ஒரு தான் இ லாக்கு கேன்சல் அப்போ ஐஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் ஓகேவா அடுத்து சொல்யூஷன் போட்டிங்கன்னா ஒய் இன்ட் ஐஎஃப் இன்டர்லாக் க்யூ இன்ட் ஐஎஃப் டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்போ எக்ஸ் இன்ட் லாக் எக்ஸ் இன்ட் டிஎக்ஸ்னு வருது எக்ஸ் இன்ட் லாக் எக்ஸ்னு வருதா அப்போ இதுக்கு வந்து இது இன்டகிரேஷன் போய் பார்ட்ஸ் போடுங்க யூஸ் ஈக்குவல் லாக் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க ஆமாம் எக்ஸ் இன்ட் லாக் எக்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்டகிரேஷன் போய் பார்ட்ஸ் தான் பண்ணணும் ஆமாம் யூஸ் ஈக்குவல் லாக் எக்ஸ் அப்போ டியூஸ் ஈக்குவல்டு லாக் எக்ஸ்க்கு ஒன் பை எக்ஸ் எக்ஸுக்கு டிஎக்ஸ் டிவிஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட் டிஎக்ஸ் ஆமாம் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் எக்ஸ் இன்டகிரேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஆமாம் இந்த இன்டகிரேஷன் பார்ட்ஸ் ஃபார்ம் என்ன யூவி மைனஸ் இன்டர்லாக் விடியூவா யூவி மைனஸ் இன்டர்லாக் விடியூ போடுங்க யூவி யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை டூ வி வந்து லாக் எக்ஸா ஆமாம் மைனஸ் இன்டர்லாக் எக்ஸ் விடியூவா எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இந்த விடியூ வி வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஓகேவா டியூஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை டூ லாக் எக்ஸ் இது லாஸ்ட் வரைக்கும் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இந்த ஸ்கொயரும் எக்ஸ் கேன்சல் ஆகிடும் ஒன் பை டூ வெளில எடுத்துருங்க அப்போ இன்டர்லாப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்டர்லாஸ் இன்டர்லாப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை டூ 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 சார் ஃபோர் ஆயிரும் அப்போ இந்த பக்கம் எக்ஸ் வருமா நான் ஐஎஃப் வந்து எக்ஸ் அப்போ எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு
एक्स स्क्वायर बाय टू प्लस एक्स स्क्वायर बाय टू लॉग एक्स माइनस एक्स स्क्वायर बाय फोर प्लस फोर आयुमा इन फोर एलसीएम एटीन अब फोर एक्स वै टू वाला मैं पड़ा टू एक्स स्क्वायर लॉग एक्स माइनस एक्स स्क्वायर प्लस फोर सी वो ओकेवा फोर एलसीएम फोर को क्रॉस पड़ी ओकेवा अतमी फोरटीन एक्स इंटू डिवेडी एक्स प्लस टू वै माइनस एक्स स्क्वायर लॉग एक्स ईक्वल टू जीरो आम एक्स डिवेडी एक्स मैं एक्स एक्सल डिवेड पड़ी अब डिवेडी एक्स प्लस टू बै एक्स इंटू वै माइनस एक्स इंटू लॉग एक्स इज ईक्वल टू जीरो और पवर कमी आम माइनस एक्स लॉग एक्स प्लस आईवेडी एक्स वही कंफर्म लिनियर वही पी वो टू बै एक्स क्यू वो एक्स लॉग एक्स ई फोर्टीन ई प्लर पीडी एक्स पी वो टू बै एक्स टू वन बै एक्स वन बै एक्स इंटरसन लॉग एक्स टू मेल पवर पे एक्स स्क्वायर ई लॉग कैंसल अब एक्स स्क्वायर ईएफ सी कोई एक्स स्क्वायर ओकेवा अतपड़े सोल्यूशन पट्टीन ओय इंट ईएफ सी कोल इंटरल क्यू इंट ईएफ डी एक्स आम ओय इंट ईएफ एक्स स्क्वायर इंटरल क्यू वो एक्स इंट लॉग एक्सा ईएफ वो एक्स स्क्वायर इंट डी एक्स प्लस सी आम एक्स इंट एक्स स्क्वायर एक्स क्यूब लॉग एक्स एक्स क्यूब इंट डी एक्स प्लस सी ओकेवा आम अद इंटग्रेशन पाई पार्ट्स पट्टीन यूस ईक्वल लॉग एक्स अब रेड पार्ट डिफ्रेंस पड़ा डियूस ईक्वल लॉग एक्स वन बै एक्स एक्स डी एक्स डिवी ईक्वल टू एक्स क्यूब डी एक्स अब इंटग्रेट पड़ी एक्स क्यूब इंटग्रेशन एक्स पवर फोर डबल फोर यूसिंग फॉर्मुला यूवी माइनस इंटरल ऑफ वीडियो यूवी यू वो एक्स पवर फोर डबल फोर वी वो लॉग एक्स माइनस इंटरल ऑफ वीडियो वी वो एक्स पवर फोर डबल फोर डियु वो वन बै एक्स इंट डी एक्स प्लस सी लास्ट वे अभी वो एक्स पवर फोर डबल फोर लॉग एक्स இங்கே இந்த எக்ஸ் பவர் ஃபோரை எக்ஸில் டிவைட் பண்ணால் ஒரு பவர் கம்மியாக வரும் ஒன் பை ஃபோர் எடுத்துருங்க இப்போ இன்டர்வல் எக்ஸ் க்யூப் இன்டி எக்ஸ் எக்ஸ் க்யூப் இன்டர்வெஸ் வந்து எக்ஸ் பவர் ஃபோர் டபிள் ஃபோர் 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 சார் சிக்ஸ்டீன் ஆயிருமா அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர் டபிள் ஃபோர் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பவர் ஃபோர் டபிள் சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிங்கிறது லிக்யூட் சொல்யூஷன் ஓகேவா அடுத்த ஃபிஃப்டீன்த் சம் பார்த்தீங்கன்னா டிவை பை டி எக்ஸ் ப்ளஸ் த்ரீ வை டபிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஒன் பை ஒன் டபிள் எக்ஸ் ஸ்கொயர் இதில் வந்து சி வேல்யூ ஃபைண்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க ஒய் சிக்கல் டூ வென் எக்ஸ் சிக்கல் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆமாம் நீங்கள் ஃபைனலாக எக்ஸுக்கு ஒன்று ஒய்க்கு டூன்னு சப்ஸ்ட் பண்ணி சி வேல்யூ ஃபைண்ட் பண்ணும் கிவன்ஸும் படிக்கலாமா இதை பார்த்தோன்னு சொல்லலாம் திஸ் இஸ் லீனியரின் ஒய் தான் அவன் கம்பேர் பண்ணிங்கன்னா பி சிக்கல் த்ரீ பி எக்ஸு கியூ சிக்கல் ஒன் பை எக்ஸ் பேர் ஐஎஃப் வந்து ஈப்பு ரெண்டு பிடி எக்ஸ் பி வந்து த்ரீ பி எக்ஸ் த்ரீ வேல் எடுத்துங்க ஒன் பை எக்ஸ் ஒன் பை சென்டேஷன் லாக் எக்ஸ் பவர் லூஸ் பண்ணிங்கன்னா த்ரீ வந்து எக்ஸோட பவராக போயிடும் அப்போ இ பவர் லாக் எக்ஸ் கியூப் இ லாக் கேன்சல் அப்போ எக்ஸ் கியூப் ஐஎஃப் சிக்வல் எனது எக்ஸ் கியூப் ஓகேவா அடுத்த முறையாக இதுக்கு சொல்யூஷன் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும் ஒய் இன்ட் ஐஎஃப் இன்டர்லாக் கியூ இன்ட் ஐஎஃப் டிஎக்ஸ் ப்ளஸ் சி ஐஎஃப் வந்து எக்ஸ் கியூப்பு ஒய் சிக்வல் ஒய் இன்ட் எக்ஸ் கியூப்பு எஸ் சிக்வல் இன்டர்லாக் கியூ வந்து ஒன்று டபு எக்ஸ் ஸ்கொயர் ஐஎஃப் வந்து எக்ஸ் கியூப் இன்ட் டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப்னா எக்ஸ் அப்போ எக்ஸ் இன்ட் டிஎக்ஸ் எக்ஸ் இன்டர்வெஸ் எக்ஸ் கியூ டபு டூ ப்ளஸ் சி ஓகேவா இதில் சி வழி ஃபைண்ட் பண்ணதுக்கு டேட்டா கொடுத்துருக்கான் எக்ஸுக்கு ஒன்று ஒய் டூ இதில் வந்து எக்ஸுக்கு ஒன்று இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு ஒன்று ஒய்க்கு டூ போடுங்க எக்ஸுக்கு ஒன்று போட்டால் ஒன் டூ சார் டூ இஸ் ஈக்குவல் டூ அதே எக்ஸுக்கு ஒன் போட்டால் ஒன் பை டூ ப்ளஸ் சி ஒன் பை டூ போதும் மைனஸ் ஒன் பை டூ டூ மைனஸ் ஒன் பை டூ த்ரீ பை டூ அப்போ சி இஸ் ஈக்குவல் த்ரீ பை டூன்னு சொல்லி போடணும் போடுங்க அப்போ எக்ஸ் க்யூப் ஒய் இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இந்த சிக்கு பார்த்து த்ரீ பை டூ போடுங்க டூ எல்ஸ் மட்டும் தான் அப்போ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ டூ கொண்டு கிராஸ் பண்ணுறோம்னா டூ இன்ட்டு எக்ஸ் க்யூப் ஒய் இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீங்கிறது எனது லிக்யூட் சொல்யூஷன் ஓகேவா